தாரங்கபாணி திருக்கோயில் கும்பகோணம். கும்பகோணத்தில் உள்ள பல திருக்கோயில்களில் சாரங்கபாணி திருக்கோயில் முக்கியமானது. 2000 வருட பழமையான கோயில் இது. 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தில் சொல்லப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. சோழர்கள், விஜயநகர பேரரசு மற்றும் மதுரை நாயக்கர்களாலும் போற்றி பாதுகாக்கப்பட்ட திருக்கோயில். 173 அடி உயரத்தில் 11 அடுக்கு ராஜகோபுரம் கம்பீரமாய் அமைந்துள்ளது. மேற்கு திசையில் பொற்றாமரை திருக்குளம். 6 கால பூஜையும் 12 வருடாந்திர உற்சவங்களும் செய்யப்படுகின்றன. அதில் சித்திரை மாதத்து ரதோற்சவம் மிக முக்கியமானது. தமிழக கோயில்களிலேயே அதிக எடை கொண்ட திருத்தேர் இங்குதான் உள்ளது. சாரங்கம் என்றால் வில், பாணி என்றால் கரம் எனும் வகையில் மூலவர் சாரங்கபாணி என பெயர் பெற்றார். கோவிலின் இரு நுழைவாயில்கள் உத்தராயண வாசல் மற்றும் தட்சிணாயன வாசல் என்று அழைக்கப்படுகின்றன. வருடத்தின் முதல் 6 மாதங்கள் உத்தராயண வாசலும் அடுத்த 6 மாதங்கள் தட்சிணாயன வாசலும் திறக்கப்படும். தஞ்சை பிரகதீஸ்வரர் மற்றும் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில்களில் உள்ளது போல் பரதக்கலை சார்ந்த சிற்பங்கள் இங்கும் உள்ளன. ஆண்டாள், பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பேயாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம். இத்திருக்கோயில் பஞ்சாட்சர ஆகமத்தையும் வடகலை சம்பிரதாயத்தையும் அடிப்படையாக கொண்டது. பொற்றாமரை குளத்தில் இருந்து மகாலட்சுமி வந்ததால் தாயாருக்கு கோமளவல்லி என்று பெயர். குழந்தை